சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் க்ரீன் பீஸ் கறி பச்சை பட்டாணி கறி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார்லாம் அஞ்சு கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதை தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை நீலவாக்கில் அரைஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுவுமே நல்லா வதங்கின உடனே இது கூடவே அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கின அப்புறமா இதை மிக்ஸி ஜாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்புறம் ஒரு டீஸ்பூன் பட்டர் அப்புறம் ஒரு கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அரைச்சி வச்சதை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா பாயில் ஆனதோ இது கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுமே இதில் அந்த பச்சை பட்டாணி வெந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே நீங்கள் அந்த கேஷ்யூ அரைச்சி வச்சு அந்த பேஸ்டையும் ஆட் பண்ணி குக்கரை மூடி நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிச்சு இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியலை தூவி கொஞ்சம் திக்காகிற அளவு கொட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி